மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு சொல்லியபடி 10 கோரிக்கைகளை கேட்டிருந்தார்கள். கோவை மாவட்டத்திற்குரிய நாங்கள் 10 சட்டமன்ற உறுப்பினரும் அந்த கோரிக்கைகளை கொடுத்திருந்தோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டியுள்ளார்கள். அதில் நாங்கள் கலந்து கொண்டோம். இதில் கலந்து கொண்டு நாங்கள் கேட்ட முதல் கேள்வியே, இதுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதிக்கே பாதி நிதி தான் எப்பவுமே வந்திருக்கு. எப்பவுமே வருஷம் 3 கோடி ரூபா வர்றதுல பாதி தான் வந்திருக்கு. அதுலேயும் இன்னும் பாதி இன்னும் வராமல் இருக்குது. இப்போ வந்து இந்த 10 கோரிக்கைகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதுக்கெல்லாம் 10 நிதி வந்துருச்சான்னு கேட்டோம். இல்லை இனிமேல் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த நிதியை ஃபஸ்ட்டு விடுவிக்கணும். அதே போல் கேட்ட கோரிக்கைகளை ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தட்டி கழிக்காமல் நாங்கள் கேட்ட கோரிக்கை எல்லாம் பார்த்திங்கன்னா, கோவை மாவட்டத்தில் பெரும்பாலும் அந்த எடப்பாடியார் இருக்கும் பொழுது அதிகமான பணிகளை செய்துவிட்டோம். அப்பொழுது ஆரம்பித்த பல பணிகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுதி இருக்கிறது. அதே போல் சில வழக்குகள் சில தடைகளாக இருந்த பணிகளும் புதிதாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சொன்ன முக்கியமான கோரிக்கை, 10 சட்டமன்றத்தில் சொன்ன கோரிக்கை, இன்றைக்கு கோவை மாவட்டம் முழுவதும் எல்லா சாலைகளும் பழுதடைந்திருக்கிறது. இந்த சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்றுதான் முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். ஏனென்றால் அந்த எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது, நாங்கள் அமைச்சராக எல்லாம் இருக்கும்பொழுது, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்போது, அப்போ ரோடெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பாலமெல்லாம் கொண்டு வந்தோம், மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். அந்த பணிகள் எல்லாம் வேகமாக முடிக்க வேண்டும். அதே போல் இந்த ஆட்சி வந்தும் கிட்டத்தட்ட 500 ரோடுகள், நம்ம டெண்டர் விட்ட ரோடுகள் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த சாலைகள்லாம் உடனடியாக போட வேண்டும். ஏன்னா மழை வரும்போது நிறைய பேர் சில உயிர்கள் போயிடுச்சு, நிறைய பேர் கைகாலெல்லாம் உடஞ்சிருச்சு. ஏன்னா அப்படி நிறைய விழுந்துட்டாங்க. அவ்வளவு மோசமாக இன்றைக்கி கோவை மாவட்ட சாலைகள் இருக்குது. உடனடியாக செப்பனிட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தோம். அதே போல் இன்றைக்கு எல்லா அதிகாரியும் வந்திருந்தாங்க, காவல்துறை அதிகாரிகள் கூட எல்லோரும் வந்திருந்தாங்க. கோவை மாவட்டத்தில் இன்றைக்கு மோசமான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருக்குது. மக்கள் மிகப்பெரிய பயத்தில் இருக்கிறார்கள். திரும்ப 98 போல ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்ற பயத்தில் இருக்கிறார். அதை வந்து சரியாக நடவடிக்கை பண்ணும் என்று கேட்டோம். ஏன்னா 98 பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையில் உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. அந்த சூழ்நிலையில் ஒரு 20 வருஷம் நம்முடைய வளர்ச்சியே பின்னோக்கி போயிருச்சு. 20 ஆண்டுகள் பின்னோக்கி போயிட்டோம். இப்போ தான் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஓரளவுக்கு அப்படியே சரியாக இப்போ வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசு, குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் MK Stalin அவர்களும் சரி, குறிப்பாக இன்டெலிஜென்ஸ் IG டேவிட்சன் எந்த வேலையும் பார்க்குறதில்ல. இது முழுமையாக இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இதில் ஒரு பிரச்சனை, யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கும். இன்றைக்கு மக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய பல சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து முழுமையாக ஃபெயிலியர் சார். டேவிட்சன் வந்து முதலமைச்சர் போராடுறதுக்கு PMR கூட போயிட்டுருக்காரு. அதே போல் டேவிட்சன் சில அதிகாரிகள் இன்றைக்கு எதிர்கட்சியை பழிவாங்கிற நடவடிக்கைகள் தான் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜிலன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாண்டாலிருந்து கூடுதலாக இன்றைக்கு வழக்கு போடுறது, குறிப்பாக இன்றைக்கு IG இன்று தான் அந்த வேலையை அதிகமாக பண்ணுறார். பார்த்தீங்கன்னா எல்லா இன்றைக்கி காவல்துறையில் கூட இன்ஸ்பெக்டர் எல்லாம் தூக்கி விஜிலன்ஸ் போடுறாங்க. இன்றைக்கி பொய் வழக்கு முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் கொடநாள் இருந்து மற்ற அமைச்சர்கள் மேலே தொடர்ந்து எப்படி எப்படியெல்லாம் வழக்கு போடலாங்கிற வேலை தான் அவர் பார்க்குறாரு. இது கஞ்சா விற்கிறது தடுக்கிறது இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னா இன்டர்நெட் ஃபஸ்ட்டே வந்து ஆரம்பித்து இது முழுமையாக தடுத்துருக்கணும். அதே போல் இன்னும் வர்ற செய்திகள்லாம் பார்த்தா இன்னும் வேறு மாதிரி இருக்குது. இதை இனியாவது விழித்து கொண்டு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் கோவை மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வந்து மத பிரச்சனையெல்லாம் இங்கே எப்பவுமே இல்லை. இங்கே இருக்கிற சகோதரர்கள் அங்கே இருக்கோம். இங்கே வந்து இந்த மதம் அந்த மதன்றதில்லை. இன்னைக்கு யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள், எந்த மதத்தையும் ஒதுக்கக்கூடாது. அதே போல் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை தப்பு பண்ணுறவங்களை உடனடியாக கடுமை நடவடிக்கை எடுங்க. எதுக்கு யோசிக்காதீங்க, அரசியலுக்காகவோ தேர்தலுக்காக யோசிக்காதீங்க. அதே போல் இன்றைக்கி இஸ்லாமிய கூட்டமைப்புடைய இணையத்துறை ஆட்சியார் பேசியிருக்காரு. அதே போல்
இன்றைக்கு அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு அப்துல் ஜப்பார் அண்ணன் பேசியிருக்காங்க, எல்லாருமே வந்து இது முழுமையாக ஒத்துழைப்பு, யார் தப்பு இருந்தாலும் நாங்களே வந்து இதுக்கு எல்லாமே ஒத்துழைப்பு தான் சொல்லி பேசியிருக்காங்க. ஆகவே கோயம்பு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். அதே போல் பல தொழில்கள்லாம் நசிஞ்சு போய் இப்போ தான் அப்படியே மேலும் வந்துட்டுருக்கு. பல தொழிலதிபர்கள்லாம் இங்கே வந்து தொழில் தொடங்கிட்டுருக்காங்க, தொழில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி மக்களுடைய உயிருக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ பாம்பு பிளாஸ்ட் ஆன போது இன்னும் அந்த குடும்பத்துக்கெல்லாம் இன்னும் இன்னும் பல பாதிப்புகள் இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதுக்கப்புறம் நடந்த கலவரத்தில் எல்லா ரெண்டு சமுதாயம் பாதித்திருக்காங்க. ஆகவே இங்கே ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோம். அந்த ஒற்றுமையை குலைக்காத வகையில் இப்போ இருக்க முதலமைச்சர் இந்த பழி வாங்குறதை விட்டுட்டு இந்த காவல்துறை இன்னைக்கு எந்த வேலையும் பார்க்குறதில்ல. முழுமையாக இந்த இன்டெலிஜென்ஸ் முழுமையாக ஃபெயிலியர். அதே போல் இந்த இன்டெலிஜென்ஸ் ஐஜி டேவிஸ் என்ன பண்ணுறாருன்னா, இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர் குடும்பத்துக்கும் இன்னைக்கு புரோக்கராக இருந்து பண வசூல் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்காரு. அவருடைய இன்டெலிஜென்ஸ் வேலையை பார்க்கல, நான் நேரடியாக குற்றச்சாட்டுறேன். ஆகவே தயவு செஞ்சு இன்னைக்கு இந்த போலீஸ் வந்து இந்த பழி வாங்குறது இந்த மற்றெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு காவல்துறை மக்களை பாதுகாக்கிற வேலையை தயவு செஞ்சு பாருங்கள். கோயம்புத்தூர் அமைதியான ஊர், அன்பானவங்க, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிற ஒற்றுமையை விரும்புகிறோம், எந்த பிரச்சனையும் ஒற்றுமையை விரும்புகிறோம். ஆகவே தயவு செஞ்சு நீங்கள் கோயம்புத்தூரை காப்பாற்றுங்க. இனி எந்த பிரச்சனையும் வராமல் நீயாவது போலீஸ் காவல்துறை வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டோம். சார், பாஜக வந்து பந்த் அறிவிச்சிருக்காங்க, அது அதிமுக வந்து ஆதரவு தெரிவிக்கிறார், அது எங்கள் தலைவர்.